ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුව අවුරුද්දක් පරණයි. හැබැයි තාම තල්ලු ස්ටාර්ට් මෝටරේ වදින්නේ. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடகாலம் பூர்த்தியாகியுள்ளது. இந்த நிலையில் வருட இறுதியிலே வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளனர். எதிர்வரும் வருடத்துக்காக இவர்களால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் அவர்களது சகாக்களுக்கும் கடத்தற்காரர்களுக்கும் கல்வி மான்கள் என கூறிக்கொள்ளும் புதிய தனவந்தர்களுக்கும் பயன்பெற்றுக் கொடுக்கும் வகையிலே அதனை தயாரித்திருக்கிறது. இதில் கொரோனா வைரஸ் பரவலினால் பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் எந்த செயற்திட்டங்களும் உள்ளடக்கவில்லை. தற்போது வீழ்ச்சி அடைந்துள்ள பொருளாதாரத்தை முன்னேற்றுவது தொடர்பிலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. கொரோனா வைரஸ் பரவல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏனைய உலக நாடுகள் எந்த ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பிக்கும் போதும் இந்த வைரஸ் பரவல் தொடர்பிலும் கருத்திற்கொண்டு அதற்கேற்பவே தங்களது திட்டங்களை தயாரிக்கும். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் வைரஸ் பரவல் தொடர்பில் ஒரே ஒரு பந்தியில் மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் பணிபுரியும் இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பிலும் நாட்டில் உள்ள உழைக்கும் மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் வகையிலும் எந்த வேலை திட்டத்தையும் இவர்கள் இதில் முன்வைக்கவில்லை. 1973 ஆண்டுக்கு பின்னர் இந்த வருடமே அதிகளவான கடன்களை அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது. இவ்வாறு 2,830 பில்லியன் ரூபாய் பெற்றுக் கொண்டுள்ளது. இவ்வளவு தொகை கடன்களை பெற்றுக்கொண்டும் நாட்டு மக்களுக்கு என்ன பயன் கிடைக்கப்பட்டுள்ளது? அந்த நிதியை அவர்கள் எதற்காக ஒதுக்கியுள்ளனர்? பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சி என்ற வகையிலே அரசாங்கத்தின் சிறந்த செயற்பாடுகள் தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் எண்ணினாலும் இவர்கள் கண்ணுக்கு புலப்படும் வகையில் ஏமாற்று செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அதனை சுட்டிக்காட்டாமல் எம்மால் இருக்க முடியாது. එතකොට ඒ ඔක්කොම තියෙන්නේ එක ඡේදයක පමණයි. මේකේ තියෙනවා පිටු 80ක් ද 90ක් ද. හැබැයි එක ඡේදයක්. පිටුවක භාගයක්.